நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வே நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வேன் தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன் கடந்த 7 மாதம் அளவும் இந்த 2020 ஆண்டு தொடங்கி கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார் இந்த 8வது மாதத்தில் கூட பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து நடத்த போகிறார் என்று சொல்லி பார்க்கலாமா ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனம் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் ஆம்பிரியமானவர்களே ஒரு வீடியோ கிளிப்பிங் நாம் பார்த்தோம் இல்லையா இந்த வசனத்தின்படியே அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறவராகவும் கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துகிறவராகவும் ஆட்டுக்குட்டிகளை சுமக்கிறவராகவும் இருக்கிறார் கண்ணு தெரியாத ஒரு குருடன் மேய்ப்பன் பாருங்களேன் எவ்வளவு அழகாக தன்னோட ஆடை சுமந்து அந்த ஆட்டுக்குட்டியை தடவி கொடுத்து மேய்க்கிறார் என்று சொல்லி அதை காட்டிலும் நம்முடைய இயேசு நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார் நம்முடைய தேவனை இப்படியாய் நம்மை அரவணைத்து இந்த மாதம் முழுவதும் நடத்தப் போகிறார் பிரியமானவர்கள் என்று சொல்லும்போது தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாய் கவனித்து அறிந்து அந்தகள்தான் ஆடுகள் அப்படியாக இந்த மாதம் முழுவதுமாய் நம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாக போகிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது உண்மையாகவே எல்லா பயங்களையும் நன்றாய் கவனித்து அறிந்து அந்த மேய்ப்பனுக்கு பின்பாகவே போகிறவைகள் தான் ஆடுகள் அப்படியாக இந்த மாதம் முழுவதுமாய் நம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாக போகிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது உண்மையாகவே யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலாக கற்கும்தை கேட்டு அவருக்கு பின்னாக போகிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாகவே யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலாக கற்கும் போது எவ்வளவு பாடுகள் அவருக்கு வந்துச்சு சவுல் மூலமா பாடுகள் வந்துச்சு அப்சலோம் மூலமா பாடுகள் வந்துச்சு இவைகள் எல்லாருக்கும் செய்கிறார் கர்த்தர் என் மேய்ப்பர் என் மேய்ப்பர் என் மேய்ப்பர் என்று சொல்லி ஆம்பிரியமானவர்களே நான் வந்துச்சு இவைகள் எல்லாவற்றிலும் அவரு எவ்வளவு பாடுகள் அவருக்கு வந்துச்சு சவுல் மூலமாக வந்துச்சு இவைகள் எல்லாருக்கும் செய்கிறார் கர்த்தர் என் மேய்ப்பர் என் மேய்ப்பர் என் மேய்ப்பர் என்று சொல்லி ஆம்பிரியமானவர்களே நான் வந்துச்சு இவைகள் எல்லாவற்றிலும் உண்மையாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத்தை பார்த்து பயங்கரமாக பயந்தார்கள் எப்படி இவனை ஜெயிக்க கூடும் இப்படிப்பட்ட ஒரு பலவானா இருக்கிறானே இந்த பெலிஸ்தியன் கோலியாத் என்று சொல்லி ஆனால் தாவீதுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்களேன் எவ்வளவு ஒரு விசுவாசம் அவருக்கு அந்த காட்டில் நான் எப்படி சிங்கங்களையும் கருடைகளையும் கொன்று இந்த ஆடுகளை நான் தப்புவித்தேனோ என்னுடைய ஆடுகளை அதே போல கர்த்தர் என் மேய்ப்பராக்கி கொள்ளும் போது என்னையும் ஒரு ஆட்டை போல் அவர் என்னை பாதுகாப்பார் இந்த பிலிஸ்தீனுடைய கைக்கு என்னை நீங்களாக்குவார் இஸ்ரவேலுக்கு பெரிய பாருங்களேன் எல்லாரும் பயந்த சூழ்நிலையில தாவீது ராஜா பயப்படவே இல்லை ஏனென்றால் கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருந்தபடியினால நீங்களும் நானும் கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கும் போது ஒரு பயமும் நமக்கு அணுகாது இந்த ஆடுகள் ஒரு சில நேரங்களில காடுகளில இல்லை இரவு நேரங்களில் தூங்கும் போதும் சரி ஒரு சில சத்தத்தை கேட்கும் போது அவைகளுக்குள்ளாக பயம் உண்டாகும் என்ன பயம் ஓனாய் வந்துடுமோ இல்லை
நமக்கு விரோதமான காட்டு மிருகங்கள் வந்துடுமோ, நம்மை கொன்று போடுமோ அப்படி என்று சொல்லி, ஆனால் அவைகள் தூங்காம பார்த்து கொண்டே இருக்கும். தன்னுடைய மேய்ப்பன் அந்த வாசல் அண்டையில இருந்து அவைகளை காவல் காய்க்கு காக்கிறதை பார்க்கும் போது அவைகளுக்கு அத்தனை மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும். திடீர் என்று திடீர் என்று ஓநாய் வந்து இல்ல காட்டு மிருகங்கள் வரும்போது அந்த மேய்ப்பனுடைய கையில இருக்கிற அந்த கோலினால அவைகளை மேற்கொள்ளும் போது இவைகளுக்கு நல்ல சந்தோஷம் உண்டாகும், மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். இந்த ஆடுகளுக்கு நல்லா தூங்கும். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் பயம் உண்டாகுவீர்கள். ஓநாய்களை போன்ற பிசாசு சத்துருவின் போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா, கலங்குறீங்களா? கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். ஏனென்றால் அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லும் போது, அது ஒன்று போதுமே. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு சென்றிடுவார். அவர் எந்த ஆத்துமாவை என்றும் தேற்றிடுவார், நீதியின் பாதையில் என்னை நடத்திடுவார். கர்த்தர் மேய்ப்பர், நான் தாழ்ச்சியடையேன். நம்மை வேதனையிலிருந்து நீக்கி பாதுகாக்கிற தேவன். எப்படி வேதனை உண்டாகும் தெரியுங்களா? இந்த ஆடுகளுக்கு போது ஆஸ்திரேலியா தேசத்துல ஆடுகளுக்கு அதிகமான ரோமங்கள் உண்டாகும். ரோமங்கள் உண்டாகும் போது அவைகளுடைய உடல் எடையை பார்க்கிலும் அவைகளுக்கு உண்டாகிற அந்த ரோமத்தின் எடை அதிகமாகி அவைகளை நெருக்கும். நெருக்கி அதிகமாய் இந்த நெஞ்சில எல்லாம் அதிகமா அந்த ரோமம் வளர்ந்து வளர்ந்து அவைகளுக்கு கழுத்தை நெருக்கிற அளவுக்கு, உயிர் போகிற அளவுக்கு வேதனையை உண்டாக்குமா? அப்படி வேதனையை உண்டாக்கும் போது இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாராம்? அவைகளை கொண்டு வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை தன்னுடைய எல்லா ஆடுகளுக்கும் அந்த ரோமத்தை கத்தரித்து அவைகளை பராமரிக்கும் போது அப்படி ஒரு நிம்மதியான இலைப்பாறுதல் அவைகளுக்கு உண்டாகுமா? ஆம் பிரியமானவர்களே, அவைகளுடைய சரீரத்துல உண்டாகுகிற அந்த ரோமமே அவைகளுக்கு வேதனையை உண்டாக்கி தூங்க முடியாது, உட்கார முடியாது, சரியான விதத்தில் அவைகளால் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாரத்துக்கு உட்படும் போது அந்த மேய்ப்பன் அவைகளுடைய வேதனையை நீக்கி அவைகள் மேல் இருக்கிற அந்த பாரத்தை நீக்குகிறவராய் இருக்கிறார். அவர் தாங்க நல்ல மேய்ப்பன். நமக்கும் அப்படிப்பட்ட நம்முடைய சொந்த சரீரமே நமக்கு வருகிற வியாதிகள் நம்மை நெருக்கும், வேதனைப்படுத்தும், நம்மை கஷ்டப்படுத்தும், நம்மை துன்பப்படுத்தும். அந்த நேரத்துல நம்மை கர்த்தர் வேதனையிலிருந்து நீக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் மத்தேயு 11:28 கர்த்தர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. இன்றைக்கு எப்படிப்பட்ட பாரம் உங்களை நெருக்கினாலும் சரி, நீங்கள் அவரிடத்துல வாங்க. உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன் அவர்தான். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை இளைப்பாற பண்ணுகிறாரோ அதே போல இயேசு இந்த மாதத்துல உங்களை இளைப்பாற பண்ணுகிறவராய் இருக்கிறார். ரைஸ்தலார், ஹலெலூயா. கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற மேய்ப்பர் மாத்திரம் அல்ல, நம்முடைய எல்லா பாரங்களையும் சுமக்கிறவரும், நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கிறவரும், அவர் நம்மை நடத்துகிறவருமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமான, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. அவர்களே, இந்த மாதத்துல நம்மை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பயத்திலிருந்து நீக்குகிற தேவன்,
பாதுகாக்கிற தேவன், நம்முடைய பாரங்களை சுமக்கிற தேவன், பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி பராமரிப்பாராம் தெரியுமா? இந்த மாதத்துல உங்களையும் என்னையும் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துல அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், காலையிலேயே தன்னுடைய ஆடுகளை 5 மணிக்கெல்லாம் அவைகளை கொண்டு போய் அந்த உயர்ந்த மலைப்பகுதிகளில நல்ல பசும்புல் மேய்ச்சலில கொண்டு போய் அவைகளை மேய்த்து கொண்டு வருவார்களாம். எதற்காக தெரியுமா? அவைகள் அந்த ராத்திரியில வர அந்த பனியில நினைஞ்ச அந்த புல்லை மேயும் போது அந்த ஃப்ரெஷ் பனி அவைகளுக்கு ஆரோக்கியம் உண்டாகத்தக்கதாக, அந்த பில்லை அவைகள் சாப்பிடும் போது அவைகள் நல்ல ஹெல்தியா இருக்கத்தக்கதாக அப்படி அக்கறை எடுத்து காலையிலே அந்த மேய்ப்பர்கள் அவைகளை கொண்டு போய் அவைகளை மேய்த்து நடத்தி கொண்டு வருவார்களாம். அந்த பனியில நினைந்த அந்த புல் அவ்வளவு அவைகளுக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஆம்பிரியமானவர்களே, இந்த மாதத்துல நல்ல மேய்ச்சல் அவருடைய வசனம் வார்த்தையை கொண்டு உங்களை போஷித்து நடத்த போகிறார். நீதிமான் கர்த்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான். இந்த மாதத்துல அப்படியாய் கர்த்தர் உங்களுக்கு பிழைக்க செய்கிற தேவன், உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படி உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற தேவனாய் இருந்து உங்களை நடத்த போகிறார். இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாராம், தங்களுடைய ஆடுகளை ஒவ்வொரு நாளும் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் சேர்ப்பாராம். அமர்ந்த தண்ணீர் அண்டை என்று சொல்லும் போது இஸ்ரவேல் தேசத்துல அதிகமான அமர்ந்த தண்ணீர், அந்த பள்ளத்தாக்குகள்ல அமர்ந்த தண்ணீர் இருக்கிற இடங்கள் கிடைக்காராம். அப்பொழுது அந்த மேய்ப்பர்கள் அவர்களே அந்த தண்ணீர் வர இடத்துல குழிகளை தோண்டி அந்த அமர்ந்த தண்ணீரை அந்த இடத்துல வரும்போது கொஞ்சமா தண்ணீரை சேர்த்து அவைகளுக்கு குடிக்க கொடுப்பார்களாம். ஏனென்றால் இந்த ஆடுகள் நதிகளில இல்லை அதிகமான தண்ணீர்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போகும்போது அவைகள் வாய்களை வைத்து குடிக்கிறப்ப அந்த தண்ணீர் மூக்கில் ஏறி அவைகளுக்கு தும்பல் சளி உண்டாகி அவைகளுக்கு சரீரத்தில் வேதனை உண்டாகும், பலவீனப்பட்டு போயிடும். அதனால் அவ்வளவாக அக்கறை எடுத்து அந்த மேய்ப்பர்கள் தெளிவான தண்ணீர், அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் அவைகளுக்காக அந்த தண்ணீரை உருவாக்கி குடிக்க கொடுப்பார்களாம். இந்த மாதத்தில் அப்படியாக தான் இந்த மேய்ப்பன் எப்படி நடத்துவானா, இந்த மேய்ப்பன் எப்படி நடத்துவானா, இந்த ஆடுகளை ஒவ்வொரு நாளும் இவைகளுக்கு எண்ணெயை தலையில தேய்த்து அவைகளை பாதுகாப்பாராம். இந்த மாதத்துல அப்படியாய் கர்த்தர் உங்களை பராமரித்து காக்க போகிறார். எல்லா விதமான தீமைக்கும் விலக்கி கர்த்தர் உங்களை காக்க போகிறார். இந்த ஆடுகள் சாயங்காலத்துல திரும்பி வரும்போது அவைகளில் மூக்கிலிருந்து வழிகிற அந்த சளி போன்ற அந்த ஈரத்தன்மையினாலும் அந்த கண்ணிலிருந்து வடிகிற அந்த அழுக்கினால ஒரு சில கிருமிகளும் ஈக்களும் வந்து அந்த கண்கள் மேலும் அந்த மூக்கு மேலும் வந்து உட்காருமாம். அப்பொழுது அந்த ஈக்கள் அந்த முட்டையிட்டு போன பிறகு அந்த கிருமிகளால் அந்த முட்டைகள் விடிச்சு கண்ணுக்குள்ளே போய் இந்த மூக்கின் வழியாக சரீரத்துக்குள்ளே போய் அவைகளுக்கு பயங்கர வேதனையும் பயங்கர கஷ்டமும் அந்த ஆடுகளுக்கு உண்டாகுமாம். அப்பொழுது இந்த மேய்ப்பன் என்ன செய்வாராம், தன்னுடைய ஆடுகளுக்கு நல்ல ஒலிவ எண்ணெயை கொண்டு வந்து அவைகளில் கற்பூரத்தை சேர்த்து கலந்து அவைகளுக்கு தலையில தேய்ச்சி 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 அவைகளுக்கு வருடி விடும்போது அவைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இலைப்பாறுதல் உண்டாகுமா, அந்த வாசனைக்கு அந்த கிருமிகள் கிட்ட வரவே வராதான். ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்துல இப்படியாக தன்னுடைய ஆடுகளை அந்த மேய்ப்பர்கள் பராமரிப்பார்களாம். நல்ல மேய்ப்பன் இயேசுவும் நம்ம இப்படியாக நம்மையும் பாதுகாக்க போகிறார். அவருடைய அளவில்லாத தைலாபிஷேகத்தினால நிரப்பி உங்களை மகிழ்ச்சியாக்கி அமர்ந்த தண்ணீரை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை திருப்திப்படுத்தி நடத்த போகிறார். அளவில்லாத அபிஷேகத்தை இந்த மாதத்துல பெற்றுக்கொண்டு வருகிற எல்லா பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக, உங்களை நெருக்குகிற எல்லா வேதனைகளையும் ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிருபையை கொடுத்து நடத்த போகிறார். எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை மேய்க்கிறாரோ அதே போல நானே வாசல் என்று சொன்ன தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு அவரே நமக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி இந்த மாதத்தில் பாதுகாக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஸ்தோத்திரமையா, எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி
ஒரு மேய்ப்பனை போல தம்முடைய ஜனங்களை சுமந்து காத்துக்கொள்ளும்படி ஆய் ஜெபிக்கிறேன். நீர் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு எல்லா பயங்களையும் நீக்கி வேதனைகளையும் நீக்கி ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை பராமரித்து போஷிக்கும்படி ஆய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்தும்படியாய், இந்த மாதம் முழுவதும் திருப்திப்படுத்தும்படியாய், போஷிக்கும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசர் என்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மரண பள்ள தாக்கில் நடந்திடினும் மாபெரும் தீங்குக்கும் அஞ்சே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடென்றும் கர்த்தர் என்னை பராயிருக்கிறாய் தாட்சியாளரென்றோமே. கர்த்தர் என்னை பராயிருக்கிறாய் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என்னை பாராயிருக்கிறாரே காட்சியாட ஏனென்றுமே. கர்த்தர் என்னை பாராயிருக்கிறாரே காட்சியாட ஏனென்றுமே. கர்த்தர் என்னை பாராயிருக்கிறாரே காட்சியாட ஏனென்றுமே. நீங்கள் உங்கள் ஜப தேவைகளுக்காக எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7603888646. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். காட் பிளஸ் யூ.